அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது. இவ்வளவு நாள் தள்ளி வச்சிருக்கிற பார்த்தா செந்தில் பாலாஜியோட ஜாமீன் மனு எந்த நேரமும் தீர்ப்பு வர மாதிரி இருக்கு. ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அவ்வளவுதான். அப்படி எந்த இடையூறும் இல்லைன்னா செந்தில் பாலாஜி அமைச்சராவது உறுதி. மீண்டும் அவருக்காக தான் காத்திருக்கிறதா தான் எனக்கு கிடைக்கிற தகவல்கள். ஒரு பேச்சுக்கு நான் சொன்னேன், சமூகம் பார்த்துதான் அமைச்சரவை அமைப்பாங்க. இது காலங்காலமா இருக்கிறது தான் சமூக நிதியில், அதுவும் ஒரு அங்கம். எல்லா சமூகமும் எல்லா அதிகாரத்தையும் பெறணுங்கிறது தான். செந்தில் பாலாஜிக்கு இத்தனை முக்கியத்துவம் ஏன் அப்படின்றது உங்களுடைய? ஏன்னா அவர் திமுக உறுப்பினர், திமுக அமைச்சர்கள் அங்கம் வகித்தவர், அரசியல் பழிவாங்கலுக்கு ஆளானவர்ங்கிற எண்ணம் திமுக தலைமையினுடைய கருத்தா இருக்கு, அந்த கட்சியினுடைய கருத்தா இருக்கு. இரண்டு மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தலில் 95% வெற்றியை வாங்கி காமிச்சார். அதிமுகவின் கோட்டை என்று சொல்லப்படுகிற கோயம்புத்தூர்ல 95% வெற்றியை வாங்கி கொடுத்தார் உள்ளாட்சி தேர்தலில். இதெல்லாம் திமுக அவர் பார்வை பார்க்கலாம். அப்படி என்னத்தை பெருசா கிழிச்சிட்டாரு, அவருக்காக காத்துட்டு இருக்கிறேன்னு சொல்ற மந்திரிகளும் இன்னைக்கு இருக்கிறாங்க. கட்சியின் பொதுச்செயலாளர் என்ற முறையில் அவர் என்னிடமும் கலந்து பேச வேண்டும். இதை சொன்னாதான் திமுகவில் சலசலப்புன்னு நான் எடுத்துக்குவேன். அப்படி துரைமுருகன் சொல்லாத போது, சொல்ல துணிச்சல் இல்லாத போது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் எடுத்து விவாதிக்கிறது தப்பு. ஒன்னு ஓப்பனா பேசுங்க, இல்லாட்டி மூடிட்டு கவனம் இருக்கணும். இந்த ரெண்டே வார்த்தை தான். கட்சிக்குள்ள வந்து ஒரு நிறைய சீனியர்களோட அதிருப்திகள் எல்லாம் சம்பாரிச்சிருக்கு, அது எல்லாமே இப்ப சரி செய்யப்பட்டிருச்சு. எங்க சம்பாரிச்சதுன்னு ஏதாவது ஒன்னு சொல்லுங்க எனக்கு. துரைமுருகன் அவர்கள் கிட்ட உதயநிதி துணை முதல்வர் பதவி கொடுத்த கேள்வி எழுப்பும் போது அவர் வேண்டாம் வரப்ப எந்திரிச்சு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் கேளுங்க, இதெல்லாம் கேட்காதீங்கன்னு எந்திரிச்சு போயிட்டாரு. அவர் நினைச்சிருந்தா அதே துரைமுருகன், நான் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், என்ன கேட்காம எந்த முடிவு எடுக்க கூடாது. தம்பி ஸ்டாலினுக்கு இது நன்றாக தெரியும். துணை முதலமைச்சர் மட்டுமல்ல, அமைச்சரவையிலும் ஏதேனும் மாற்றம் இருந்தால் மாற்றம் செய்யணும் நினைச்சார்னா அது அவருடைய உரிமையாக இருக்கலாம். கட்சியின் பொதுச்செயலாளர் என்ற முறையில் அவர் என்னிடமும் கலந்து பேச வேண்டும். இதை சொன்னாதான் திமுகவில் சலசலப்புன்னு நான் எடுத்துக்குவேன். அப்படி துரைமுருகன் சொல்லாத போது, சொல்ல துணிச்சல் இல்லாத போது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் எடுத்து விவாதிக்கிறது தப்பு. ஆனால் ஒரு எரிச்சல் அவர் காட்டினாருங்கிறத நான் மறுக்கலை. அது யார் தான் வேணாம்னு சொல்லுவா அப்படிங்கிற போது எனக்கு கொடுத்தா தான் நான் கூட தான் ஏற்றுக்குவேன் அப்படிங்கிற வார்த்தை தொக்கி நிற்குது. ஒரு 50 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் ஒரே கட்சியில் கொள்கை பிடிப்போடு இருந்த துரைமுருகன் பேசுகிற பேச்சு அது வரல. அடிமையாகவே இருக்கணும்னு நான் சொல்லலை. ஒன்று ஓப்பனாக பேசுங்க, இல்லாட்டி மூடிட்டு கவனம் இருக்கணும். இந்த ரெண்டே வார்த்தை தான் சரிதானே. அல்லது தலைவர்கிட்ட போய் நீங்கள் சண்டை போடணும், இப்போ இதெல்லாம் வேண்டாம் தம்பி, தம்பின்னு தான் கூப்பிடுவார் தனியாக பேசும்போது, இதெல்லாம் வேண்டாம் தம்பி, இப்போ விட்டுடுங்க, இருக்கிறது அப்படியே போகட்டும். இல்லையா, நான் சீனியர் இருக்கிறேன், என்னை ஆக்குங்க. கேட்குற துணிச்சலோடு துரைமுருகன் இருந்தால் நம்ம அதை சீரியஸாக வாதிக்கலாம், இல்லாட்டி கடந்து போயிடலாம். ஏன்னா அதை தவிர வேறு எந்த சீனியரும் இதை எதிர்த்து குரல் கொடுக்குற நிலைமை இன்றைக்கி கிடையாது திமுகவில். ஏன்னா அந்த பேச்சுவார்த்தைக்கு உள்ள நடக்காமலா போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு யூகத்தை நான் தான் சொன்னேன் இல்லையா. இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா கேள்விகளுடைய பதில் தான் யூகம் பண்ணலாம். ஏதோ நடந்ததா சொல்றாங்கன்னு தாண்டி வந்தனுமே தவிர சண்டை நடந்திருக்கும், இல்ல பாத்திரம் உருள்ற சத்தமெல்லாம் கேட்டுச்சு, சொம்ப தூக்கி வீசினாங்க, இதெல்லாம் நீங்க 1000 தான் சொல்லலாம். ஓரளவு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வராம எந்த விஷயத்தையும் விவாதிக்க கூடாது. சோ இந்த துணை முதல்வர் பதவி அப்படின்ற அந்த விஷயம் கூடவே சேர்த்து பேசப்பட்ட ஒரு விஷயமா கேட்கப்பட்ட ஒரு கேள்வியும் அதற்கான பதிலும் கூட அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது. இந்த அமைச்சரவை மாற்றம் இது குறித்து முன்னாடி பேச்சுகள் எழும்போது நம்மளும் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். சோ எந்த மாதிரியாக இருக்க போகிறது? இல்ல, வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பான கடைசி மாற்றமாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் அவங்கள பிளான் பண்றாங்க. இவ்வளவு நாள் தள்ளி வச்சிருக்கிற பார்த்தா செந்தில் பாலாஜியோட ஜாமீன் மனு எந்த நேரமும் தீர்ப்பு வர மாதிரி இருக்கு. ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அவ்வளவுதான். ஏற்கப்படுகிறது, நிராகரிக்கப்படுகிறது அவருடைய மனு. அப்படி ஜாமீன்ல வந்துட்டு அமைச்சராவதற்கு இன்னைக்கு இருக்கிற சட்டத்திட்டங்கள் படி தடை இல்லை. ஆனா அமலாக்கத்துறை ஒருவேளை இவரை டார்ச்சர் பண்ணணும், இன்னும் விடக்கூடாதுன்னு நினைச்சா இவர் அமைச்சர் பதவி ஏற்க போறது தகவல் வருது, அதுக்கு தடை விதிங்கன்னு கேட்டு கோர்ட்டுக்கு போகலாம். ஏன்னா அமைச்சரான அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சிகளை கலைப்பார். இதை சொல்லிட்டு தானே ஜாமீன் 1.5 வருஷமா எழுக்கிறாங்க. 1 வருஷத்துக்கு மேல திரும்பவும் அமலாக்கத்துறை போகலாம். இல்ல, அது முதலமைச்சருடைய பிரராகேட்டு, அவருடைய பிரத்யேக உரிமை. யாரை அமைச்சராக்குவது வேண்டாம் என்பது முதலமைச்சருடைய உரிமையை நாங்கள் தலையிட விரும்பல. ஆனாலும் அவர் பதவியில் இருக்கிறாரோ இல்லையோ சாட்சிகளை கலைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஒரு இடையீட்டு தீர்ப்பை ஒன்று அவங்க கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி எந்த இடையூறும் இல்லைன்னா செந்தில் பாலாஜி அமைச்சராவது உறுதி. மீண்டும் சரிதானே, அவருக்காக தான் காத்திருக்கிறதா தான் எனக்கு கிடைக்கிற தகவல்கள். எல்லாருக்குமே தெரியும், எனக்கு நான் ஸ்பெஷலாக மெசஞ்சர் போட்டு அனுப்புகிறாங்க. உங்களுக்கு எங்களுக்கு எல்லாரும் புதுவெளியில் இருக்கிற தகவல் அவருக்காக காத்திருக்கிறாங்கிறது. இன்னொன்று, இவங்க திராவிட மாடல் ஆட்சினா கூட நல்ல நேரம் நல்ல நாளெலாம் பார்க்குற ஆட்கள் தான் முதலமைச்சருடைய வீட்டில் இருக்கிறவங்க. தேய்பிறை நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது முடிந்த வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி 1 அக்டோபர் நடக்கலாம்? செந்தில் பாலாஜியினுடைய மனு மீண்டும் தள்ளி போனாலோ, அந்த தீர்ப்பு வர்ற நாள் தள்ளி போனாலோ, இல்லை அவர் அமைச்சராக முடியாமல் போனால் கூட அந்த நேரத்தில் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவெடுக்கலாம்னு நினைக்கலாம். அப்படி அமைக்கிற போது அந்த மாற்றம், இதுவரை பிரதிநிதித்துவம் இல்லாத மாவட்டங்கள்னு சில மாவட்டங்கள் இருக்கு, இதுவரை பிரதிநிதித்துவம் அமைச்சரவையில் கிடைக்காத சமூகங்கள்னு சிலது இருக்கு. அப்படிதான் பொதுவாக அமைச்சரவை அமைப்பாங்க. ஏதோ அவர் அந்த ஜாதிக்கான அமைச்சர்னு இல்லை, அது அவர் பார்த்துதான் ஒத்துக்கிறோமோ இல்லையோ அதுதான் நிஜம். அந்த மாதிரியும் மனசுல வச்சு அந்த மாற்றம் இருக்குன்னு ஒரு தகவல் வருது. சோ 1-2 அமைச்சர்கள் நீக்கப்படலாம்,
புதிய அமைச்சர்கள் சில பேர் வரலாம்னு தகவல் இருக்கு. ஓகே, சமூக ரீதியாக இதுவரை இல்லாத வாய்ப்பு இல்லாத சமூகங்கள் நிறைய இருக்குல்ல, அந்த சமூகத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கலாம். அதன் மூலமாக சில மாவட்டங்களுக்கு மந்திரியே இல்ல, அந்த மாவட்டத்துக்கு கொடுக்கணும்ல தேர்தல். அதனால சொன்னேன், சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துதான் இந்த மாற்றம் இருக்கும். அதனாலதான் கொஞ்சம் தள்ளி போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பதவிகள் கொடுக்கறதுல சமூக நீதின்ற புள்ளியிலிருந்து திமுகவுக்கு எதிராக வைக்கப்படுற கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில இருக்கலாம். இதை செஞ்சுட்டா உடனே சமூக நீதியில டாப்ல இருக்கான்னு சொல்லிக்கலாமா, இல்ல அவங்க எதுவுமே செய்யாதனால இதை செய்ய வேணாம்னு சொல்லிடலாமா? இல்ல சார், இதெல்லாம் ஒரு நாள் கூத்து சார். ஒரு முதலியார மந்திரியாக்குறாரு, ஒரு பிள்ளைமார மந்திரியாக்குறாரு, உடனே பிள்ளைமார் சமுதாயத்துக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ திமுக செய்து முடித்து விட்டது. எங்க செஞ்சுச்சு? பிள்ளைமாரில் ஒரு மந்திரி ஆக்கியிருக்கி, அவ்வளோதான். நீங்கள் தேர்தலில் பயன்படுத்திக்கலாம், இல்லை அந்த சமூகத்து வாக்குகளை கவர்றதுக்கு அவரை வச்சு ஏதாவது சில காரியம் பண்ணலாமே தவிர, இதெல்லாம் ஒரு நாள் கூத்து சார். ஒரு பேச்சுக்கு நான் சொன்னேன், சமூகம் பார்த்து தான் அமைச்சரவை அமைப்பாங்க. இதுக்கு நீ காலங்காலமாக இருக்கிறது தான் சமூக நீதியில், அதுவும் ஒரு அங்கம். எல்லா சமூகமும் எல்லா அதிகாரத்தையும் பெறணுங்கிறது தான், சரிதானா? ஸோ இதில் பட்டியலினத்தவர் இருப்பாங்க, சிறுபான்மையினர் இருக்கிறாங்க, ஆதிக்க சாதியினர்னு வெளியில் சொல்கிற சில சமூகங்கள் இருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட சமூகம்னு சொல்ற சமூகங்கள் இருக்கிறாங்க, இதுவரைக்கும் அதிகாரத்தையும் சுவைக்காத ஆட்கள்னு சொல்ற அந்த சமூகம், எந்த அமைச்சரவையில இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த அமைச்சரவையில அப்படி பதவி கிடைக்காத சில சமூகங்கள் இருக்கு. அதுல ஒன்று ரெண்டு அங்கே நினைக்கலாம், சேலம் மாதிரி மாவட்டத்துக்கு தஞ்சாவூருக்கு அமைச்சர்களே இல்லை, அங்கிருந்து சிலர் அமைச்சராக்கலாம். அந்த அர்த்தத்தில் நான் சொன்னேன், இது சமூக நீதியெல்லாம் பெரிய வார்த்தையை கொண்டு சொல்ல வேண்டாம், நடைமுறை யதார்த்தம் இது. இதில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய ரிலீஸ், ஜாமீன் எப்போ கிடைக்க போகுது அதை பொறுத்து. ஏன்னா உங்களுக்கு கிடைக்கப்பட்டது போல கிடைக்கப்பட்ட அந்த வாரதில் படிக்கும் போது படித்த தகவலும், இந்த முப்பெரும் விழா நடந்ததுக்கு அப்புறமே இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒரு நீதிபதி வரல, ஸோ ஜாமீன் தள்ளி போனது, அதனால் மறுபடியும் தள்ளி போயிருக்குன்னு சொல்கிறது தான். ஸோ செந்தில் பாலாஜிக்கு இத்தனை முக்கியத்துவம் ஏன் அப்படின்றது உங்களுடைய? ஏன்னா அவர் திமுக உறுப்பினர், திமுக அமைச்சர்கள் அங்கம் வகித்தவர், அரசியல் பழிவாங்கலுக்கு ஆளானவருங்கிற எண்ணம் திமுக தலைமையினுடைய கருத்தா இருக்கு, அந்த கட்சியினுடைய கருத்தா இருக்கு. அவரை விமர்சிக்கிறதுக்கெல்லாம் வேற தளங்கள் இருக்கலாம். செந்தில் பாலாஜியோட உழைப்பை யாராவது மறுப்பாங்களா? இரண்டு மாவட்டங்கள்ல உள்ளாட்சி தேர்தலில் 95% வெற்றியை வாங்கி காமிச்சாரு. அதிமுகவின் கோட்டை என்று சொல்லப்படுகிற கோயம்புத்தூர்ல 95% வெற்றியை வாங்கி கொடுத்தார் உள்ளாட்சி தேர்தலில். இதெல்லாம் திமுக அவர் பார்வை பார்க்கலாம். அப்படி எடுத்து பெருசா கிழிச்சிட்டாரு, அவருக்காக காத்துட்டு இருக்கிறேன்னு சொல்ற மந்திரிகளும் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதுவையும் நான் மறுக்கல, நான் என் பார்வையை சொல்றேன். முதலமைச்சர் ஒரு பார்வை, இவ்வளவு நாள் தள்ளி போறதை பார்த்தா இங்க வர தகவலை வச்சு பார்த்தா அவருக்காக காத்திருக்கிறாங்க. அவருடைய பங்களிப்பு இந்த ஆட்சியிலும் இருக்கிறது, அதை யாருமே மறுக்க முடியாது. செந்தில் பாலாஜி விமர்சிக்கிறவங்க தனியா விமர்சிக்கலாம், இந்த பார்வையை யாரும் மறுக்க மாட்டாங்க.